அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடப்பகுதி பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் தொழிற்பெயர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொழிற்பெயர்னா என்ன? ஏற்கனவே நம்ம வந்து தமிழ் இரண்டாம் தள்ளு நம்ம இலக்கண பகுதியில் பார்க்கும்போது தொழிற்பெயருடைய அந்த தொழிற்பெயர்னா என்னன்னு மட்டும் பார்த்துருப்போம். அதனுடைய வகைகள், அது எங்கெங்கே வரும், தொழிற்பெயருக்கான விகுதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளக்கமாகவே பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இங்கே எப்படி நான் இதோட வகைகள் பார்க்க போகிறோம், அது எங்கெங்கே வரும், ஒவ்வொரு வகைகளுமே எங்கெங்கே எப்படிலாம் வரும், அங்கே என்ன மாற்றம் நடக்கும், சாதாரண சொற்களாக வருமா, இல்லை பகுதியில் என்ன வரும், விகுதியில் என்ன வரும், பகுதியில் என்ன மாற்றங்கள் நடக்கும், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலின், செயல்னா வினை, வினை செயல் தொழில் எல்லாம் ஒன்று தான், ஒரு செயலின் அல்லது வினையின், இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது. ஒரு வினை நடக்குது, ஒரு செயல் நடக்குது, அதோட பெயர் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாதமாக உதாரணத்துக்கு ஆடல், பாடுதல், நடித்தல், ஓடுதல், நடிப்பு, அங்கே என்ன செயல் நடக்குதோ அதை 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 வந்து அதை நம்ம அதுக்கு ஒரு பெயர். அங்கே ஒரு என்ன வினை நடக்குதோ ஏதோ ஒரு செயல் நடக்கலாம். ஆடுதல்னா அங்கே ஆடல், இங்கே பாடல், பாடுறாங்க பாடல், நடித்தல், ஓடுதல், உண்ணுதல், இது மாதிரி நிறைய என்ன சொன்னால் நடக்கக்கூடிய செயல்களுக்கு பெயராக அமைவது தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்பெயர் வேறு எங்கெங்கு என்னென்னத்தை வந்து நம்மள்கிட்ட காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எண், ஒருமைப்பன்மை, தன்மை, முன்னிலை, இடம், காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பால், ஆண் பால், பெண் பால், அந்த மாதிரி ஆனால் இது எதையுமே காட்டாது, வெளிப்படையாக காட்டாது. அப்புறம் எங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா, படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். இடம், தன்மை, முன்னிலை, அதில் வராது. தன்னை குறிக்காது, மக்கள் குறிக்காது, வேறு வேறு யாரையோ, அதெல்லாம் வந்து படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொழிற்பெயர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். அந்த மாதிரி உள்ள சொற்களோட அது மட்டும்தான் தொழிற்பெயர்கள் விகுதிகள் பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன படித்தல், ஆடல், நடிப்பு, நிறைய எடுத்துக்காட்டுகள், வித்தியாசமான எடுத்துக்காட்டுலாம் பார்க்க போகிறோம். தொழிற்பெயர்னால் இதுதான், ஒரு ஒரு வினை நடக்குது, அதனுடைய பெயராக அமைவது தான் தொழிற்பெயர். அது என்ன, அங்கே என்ன நடக்குது, அது என்ன செயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் கொடுக்கறது தான் தொழிற்பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதினா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், மூணாக பிரிக்கிறாங்க. மூணுத்தையும் நம்ம ஒன்றுனா பார்ப்போம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், தொழிற்பெயர் நமக்கு என்னன்னு தெரியும். அதில் சார் விகுதி அப்படின்னா, ஒரு சொற்களுடைய முதன்மை பகுதிக்கு பேர் பகுதி. இப்போ வந்து என்னன்னா, நடித்தல் அப்படின்னு இருக்கு, அதில் எது சார் பகுதின்னு கேட்டிங்கன்னா, நடி, அதுதான் பகுதி. பகுதி என்றைக்குமே நம்ம கூட நம்ம வந்து செயல் உறுப்புகளோடு நம்ம பார்த்தோம், பகுபத உறுப்புகளோடு நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறோன்னா, நடி அப்படின்னா பகுதி. அதில் என்ன சொன்னால், பகுதியை பொறுத்த வரைக்கும் கட்டளை வாக்கியமாக மட்டும்தான் வரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விகுதி பெற்ற, அப்போ கடைசியில் முடியறதுக்கு பேர் விகுதி. நடித்தல், நடிங்கிறது பகுதி. அப்போ கடைசியில் என்ன, லாஸ்ட்டில் முடியறதுக்குமா சொற்களுடைய கடைசியில் அல், தல், சில 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 விகுதிகள் இதுக்குன்னு சில எழுத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் விகுதி. ஒரு சொற்களுடைய கடைசியில் முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விகுதி. அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா, தொழிற்பெயராக இருந்து என்னென்ன விகுதிகளோடு வரும் நீங்களே பாருங்கள். நடத்தல், நடத்தல், உண்ணுதல், வாழ்தல், வாழ்வு, வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு முழுமையான சொற்கள். இந்த முழுமையான சொற்களில் நட, உண், வாழ், இதெல்லாம் வினை பகுதிகள். அங்கே ஏதோ ஒரு வினை நடக்குது, நடத்தல், நடக்கிறான், வாழ்தல், வாழ்றது, உண்ணுதல், சாப்பிட்றது, அங்கே ஏதோ ஒரு வினை நடக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே அந்த சொற்களுடைய பகுதி சொற்கள். நடத்தல், நட, பகுதினால முன்னாடி மட்டும்தான் சொன்னேன், நட, உண்ணுதல்னா உண், வாழ்தல்னா வாழ், அதோடைய முதன்மை பகுதி தான் என்ன சொல்லுவோம்னா, பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஏன் சார் வினை பகுதி, அங்கே ஒரு வினை நடக்குது, ஒரு வினையை நமக்கு வந்து சுட்டி காட்டுது, நட, நடக்கிறான், அங்கே நடக்கிறது, அங்கே ஒரு வினை நடக்குது, அதுவும் அதில் பகுதியாக வந்திருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகிய வினை பகுதிகள் எதோட முடியுதான், தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பகுதிகள். அவங்க சொல்கிறாங்க சில பகுதி, சில விகுதிகள் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் அதில் முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். உண்ணுதல், நடத்தல், ஓடுதல், இதெல்லாம் இருக்குது. இதில் எது பகுதின்னு பார்த்தீங்கன்னா, உண், ஓடு,
வால் இதெல்லாம் பகுதிகள். இந்த வினை பகுதிகளோடு என்னென்ன சேரணும்? வாழ்தல், அசத்தல், உண்ணுதல், தல், ஆடல், அல், நடிப்பு, கடைசியில் பூ. அந்த மாதிரி இந்த மாதிரியான விகுதிகள் என்னென்ன விகுதிகள் நமக்கு இருக்கு அதை பார்த்துப்போம். அந்த மாதிரியான விகுதிகள் அந்த சொற்களுடைய கடைசியில் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒன்றுமே கிடையாது, தொழிற்பெயரில் சாதாரண அந்த தொழிற்பெயர் சொற்களோட கடைசியில் என்னவா முடியுது? விகுதி பெற்று வரும். அப்படி விகுதி பெற்று வந்தால் தான் அது நம்ம என்ன சொல்ல முடியும்னா தொழிற்பெயராகவே நம்ம கருத முடியும். பாருங்கள், வினை பகுதியுடன் தொழிற்பெயர், வினை பகுதியுடன் இதெல்லாம் பகுதிகள், இந்த வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது. என்ன சொல்றாங்கன்னா இந்த வந்து என்னன்னா இந்த பகுதியோட தொழிற்பெயருடைய விகுதிகள் என்னென்னு பாருங்க. தல், அம், ஐ, ஐ, கை, சி, கு, பு, உ, டி, வி, மை. இந்த 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 எழுத்துக்கள் எல்லாமே விகுதி, இது எல்லாமே விகுதிகள். இந்த பகுதிகளோடு இந்த விகுதிகள் சேரும் பொழுதுதான் அது என்னவா மாறும்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப எளிமையா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் எளிமையா என்ன சொல்றோம்னா தொழிற்பெயர் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தள்ளிலையும் அள்ளிலையும் முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஞாபகம் நம்ம வச்சுக்கிறதுக்காக நடத்தல், ஓடுதல் அதை பார்த்து எழுதுறோம். அது மட்டும் இல்லாமல் தல் அல் இல்லாம என்னென்ன விகுதி எல்லாம் வரும் அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு இப்ப பார்த்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வினை பகுதிகளோடு இந்த தொழிற்பெயர் விகுதிகள் சேர்ந்தா அதுக்கு பேர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். சரி, அடுத்து பாருங்க முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் என்னன்னா இப்ப நம்ம விகுதி பார்த்தோம். இப்ப முதநிலை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது, அந்த சாதத்திலிருந்து கொதி இந்த சூடு வரும்ல, அதான் சொல்றோம் வானில் இடி இடித்தது, சோறு கொதி 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 வந்தது. என்ன சொல்றாங்கன்னா இடித்தல் கொதித்தல் சொற்களின் பகுதிகள். அந்த இடின்றது பார்த்தீங்களா இந்த சொல்லு வந்து எதனுடையனா இடித்தல், அங்க என்னன்னா கொதிங்கிறது வந்து கொதித்தல் அந்த சொற்களுடைய பகுதி தான் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடித்தலோட பகுதி இடி, கொதித்தலோட பகுதி கொதி, இந்த சொற்கள் தான் அங்கு வந்திருக்கு, நம்ம தொடர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி வந்திருக்கு. அடுத்து பாருங்க இதே போல ஒருமை வினையாக ஏவல் ஒருமை, இடி கொதி அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை என்ன சொல்றாங்கன்னா ஒருமை, அதாவது வினையாக இருக்கக்கூடிய வந்து இடித்தல் அப்படிங்கிறது ஒரு வினை, இடி சவுண்ட் கேட்குது, இடி இடிக்குது, கொதித்தல் கொதிச்சுட்டு இருக்கு, அது ஒரு வினை பகுதி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வினை சொற்கள், வினை சொற்கள்ல அந்த பகுதிகள் மட்டுமே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் முதநிலை அப்படிங்கிறாங்க. இந்த வினை சொற்கள்ல இந்த பகுதி மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் முதநிலை அப்படிங்கிற கொடுத்தாங்க. முதநிலை தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தோம். இங்க முதநிலைனா என்ன அப்படின்னு பாத்துங்க, வரக்கூடிய வினை சொற்கள்ல அதுல பகுதி மட்டும், அது என்ன என்ன மாறணும், பகுதி மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முதநிலை அப்படிங்கிறாங்க. சரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முதநிலையில எந்த வகை மாற்றமும் பெறாது. இங்க கூட நம்ம என்ன செஞ்சோம், நடத்தல் உண்ணுதல் அந்த விகுதிகளை சேர்த்தோம். ஆனா இங்க என்னன்னா அந்த முதநிலைக்கு பக்கத்துல எந்த ஒரு சொற்களுமோ எந்த ஒரு மாற்றங்களுமோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறியோ இல்ல புது விகுதிகள் சேர்ந்தோ எதுவுமே வராது. அங்க அந்த முதநிலையே தொழிற்பெயராக வரும். அதான் முதநிலை தொழிற்பெயர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இடித்தல் கொதித்தல் அந்த சொற்களுடைய பகுதிக்கு பேர் தான் முதநிலை. ஒரு வினை சொற்கள் வந்துச்சுன்னா அந்த வினையோட சொற்களுடைய அந்த பகுதி வந்து முதநிலை சொல்றாங்க. அந்த முதநிலை வந்து தொடர்ல வரும் பொழுது என்ன சொல்றாங்க, எந்த வகையான மாற்றமும் பெறாமல், அதான் ரொம்ப முக்கியம், எந்த ஒரு எதுவுமே அந்த ஒரு பக்கத்தில் எடுத்து சேர்ந்தோ இல்ல மாறியோ வராம எந்த வகையான மாற்றமும் பெறாமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா முதநிலை தொழிற்பெயர். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றங்கள் மாறுனுச்சு, ஒரு ஒரு மாற்றம் பெற்றுனா அதுக்கு வேறு பெயர். மாற்றங்கள் நடந்துச்சுன்னா மாற்றம் மாறாமலேயே அங்க அந்த தொழிற்பெயருக்கான இடினாவே இடித்தல், கொதினாவே கொதித்தல் அப்படிங்கறத காட்டுது. அங்க எந்த வகை மாற்றமும் பெறாமலேயே என்ன நடக்குது, அங்க அந்த தொழிற்பெயரை காட்டி வருது. சரி அடுத்த பாருங்க முதலிலை திரிந்த தொழிற்பெயர். இப்ப என்னன்னா முதலிலைனா எந்த வகை மாற்றமும் இல்லாமல் பார்த்துட்டோம். அப்ப அந்த முதலிலையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, நான் சொன்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வேறு பேர். அப்ப மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா முதலிலை திரிந்த தொழிற்பெயர். திரிந்த அப்படின்னா மாறுதல், மாற்றம், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது. சரி இங்க என்ன சொல்றாங்க, எடுத்துக்காட்டை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன்,
உணவின் சூடு குறையவில்லை, பேறு பெற்றேன் சூடு அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா பெரு சுடு. இங்க பேருன்றது பார்த்தீங்களா, அதுக்கு பேருடைய அடிப்படையில் வந்து பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரு, அதுதான் பகுதி. சூடோட அடிப்படை பகுதி பார்த்தீங்கன்னா சுடு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா பெரு சுடு இந்த பகுதிகள் இது ரெண்டுமே பகுதி தான், பெறுதல் சுடுதல். அதோடைய பெறுதல் பகுதி பார்த்தீங்கன்னா பெரு, சுடுதலோட பகுதி சுடு. அப்ப இந்த பகுதிகளுடைய முதல் எழுத்து என்ன, இந்த பே தான். அதான் சொல்றாங்க இந்த பகுதிகளோட முதல் எழுத்து நீட்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறியுள்ளன. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வரக்கூடிய இந்த சொற்கள்ல இந்த பகுதிகளில் பகுதியுடைய முதல் எழுத்து, அந்த பகுதி முழுமையும் கிடையாது, இந்த பகுதிகள் பெரு சுடு இந்த பகுதியுடைய முதல் எழுத்து என்னவா மாறுதுன்னா நீண்டு பேரு சூடு என திரிந்து, திரிந்துனா மாற்றம் அடைந்து தொழிற்பெயராக மாறியுள்ளன. ஒரு எழுத்து வந்து இந்த எழுத்தா மாறி அந்த தொழிற்பெயருக்கான அந்த அடையாளத்தை கொடுக்கணும். பெறுதல் சுடுதல் அப்படிங்கிறது மாறி பேரு பெற்றேன், பெருங்கிறது பேரு பெற்றேன், உணவின் சுடு சூடு குறையவில்லை. பொருள் ஒன்றா தான் இருக்கும், நல்ல ஞாபகம் வச்சு. பொருள் இப்போ விடு வீடு, மீன் அப்படின்னு வரும், கொல். அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதலிலே நீங்கள் நம்ம இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதலிலே பொறுத்த வரைக்கும் அது எந்த வகை மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயரை காட்டி வரும். ஆனால் இங்கே என்னன்னா முதலிலையில் அந்த எழுத்து மாறி வந்தால் தான் அந்த தொழிற்பெயரையே காட்டி வருது. அதனால தான் முதலிலை திரிந்த தொழிற்பெயர்ன்னு சொல்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர். முதலிலை அந்த முதலுடைய எழுத்து மாற்றம் பெறும் பொழுதுதான் அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த தொழிற்பெயருக்கான அந்த சொற்களோட தொழிற்பெயரை காட்டி வரக்கூடியது அப்படிங்கிறாங்க. தமிழ் படிக்கும் பேர் பெற்று உணவின் சூடு குறையவில்லை. இது ரெண்டுமே இதனுடைய என்ன என்னவா இருந்துச்சு, பெரு சுடு. அது அங்கே மாறினதுனால தான் என்ன மாறிருக்குன்னா திரிந்து தொழிற்பெயராக, அந்த மாற்றம் அடைஞ்ச பிறகுதான் அது தொழிற்பெயராகவே மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப 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 எளிமையான இலக்கண பகுதி. தொழிற்பெயர்னா என்ன, தொழிற்பெயரோட மூன்று வகைகள், அந்த மூன்று வகைகளுமே என்னன்னா விகுதிகள். கடைசியில் தொழிற்பெயர்னாவே கடைசியில வந்து என்னென்ன முடியும், அதுக்கப்புறம் முதல்நிலை அந்த சொற்கள்ல பகுதியில பகுதியில முதலில் சொன்னோம், அதுல ஏதாவது மாற்றம் வருமா, மாற்றம் வரலன்னா அதுக்கு எப்படி இருக்கும், மாற்றம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும். உதாரணத்துக்கு இதான் முதல்நிலை, இதுல முதல்நிலையில முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு, அப்படி மாறும் பொழுது என்னவா மாறும் அப்படிங்கறதையும் நம்ம விளக்கமா பார்த்தோம். இதை ஒரு முறை ரெண்டு முறை திரும்ப திரும்ப நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நாள் நமக்கு எளிமையான இலக்கண பகுதி, இலக்கண பகுதியை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாதான் அதனோட நமக்கு வந்து விளங்கும். புரியுதா, அதை குறைச்சி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.